வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். சில பேர் கேட்டிருந்தாங்க, டெய்லி செக்ஸ் வச்சுட்டா ஏதான வியாதிகள் வருமானு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி செக்ஸ் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும் நேச்சுரல் இயற்கையாக நேர்கொண்ட அன்பில் வந்து காட் இஸ் கிரிவன், கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காரு. தே வாண்ட் டு ஹவ் செக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது இயற்கையாக ஃபார் ப்ரோக்ரியேஷன், அதாவது நம்ம பாப்புலேஷன் வந்து அழியாமல் வளர்ந்து வரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடவுள் வந்து செக்ஸ்னு ஒன்று பிட்வீன் அ மேன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ இயற்கையாக ஏற்படுற காதல் அன்பு, அதனால் இது ஆடுறது. அப்போ தே வாண்ட் டு ஹக் ஈச் அதர், கிஸ் அண்ட் டூ த கேரஸிங் அந்த பிஃபோர் செக்ஸ் சம் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் இரெக்ஷன் ஃபார் அ மெயில் அண்ட் சம் வெஜனல் செக்ரேஷன், அந்த வெஜனல் செக்ரேஷன் அந்த பெண்ணுக்கு ஏற்படும் போது இயற்கையாக செக்ஸ் ஏற்படுறது. ஸோ செக்ஸு கல்யாணம் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்டு ஸோ அதை பற்றி நான் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆக்சுவலி தினம் அந்த செக்ஸு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெண் ஃபீல்ஸ் நைஸ் அண்ட் குட்டு, அண்ட் இஃப் ஷி கெட்ஸ் ஆர்கசம் நிறைய என்டார்ஃபின்ஸ் விஷயம், நல்ல குட் ஹார்மோன்ஸு, விச் இஸ் வெரி குட். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹார்மோன்ஸ் வந்து நிறைய உற்பத்தி ஆகுது. அண்டு இட்ஸ் லைக் அ ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, அதே தான் ஆண்களுக்கும் அந்த இஜாக்குலேஷன் அந்த அவங்களுக்கும் அந்த செமன் வெளியில் வரைச்சி அவங்களுக்கும் தே ஹாவ் தட் என்டார்ஃபின்ஸு சொல்லி நல்ல ஹார்மோன்ஸ் உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு பரவும். ஸோ தட் இம்ப்ரூவ்ஸ் நிறையா அந்த ஆக்ட் இட்செல்ஃப் வில் காஸ் லாட் ஆஃப் எக்ஸசைஸ் மாதிரி, லாட் ஆஃப் நிறைய எனர்ஜி வந்து பேர்ன் ஆகுது. இட்ஸ் வெரி குட் ஃபார் த பாடி, லாட் ஆஃப் எனர்ஜி பேர்ன் ஆகிடுது, ப்ளஸ் நல்ல ரத்த ஓட்டம் விரிவாடுகிறது உங்கள் மூளைக்கு. பிகாஸ் ஏஜ் கூட கூட மூளையில் வந்து அந்த பிளாக்கேஜ்லாம் ஏற்படும் சின்ன சின்ன வெசல்ஸ்லாம், அப்போ வந்து உங்களுக்கு மருதி ஜாஸ்தியாகிடும். அண்ட் அல்சைமர்ஸ் அந்த மாதிரி மருதி, நம்ம எங்கே இருக்கோம் நம்ம யாருங்கிறது கூட மறந்து போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பிளட் ஓட்டத்தெல்லாம் விரிவுபடுத்தும் இந்த எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றது நிறைய குறையும், ஆம்பளைங்களுக்கெல்லாம் நிறைய ஹார்ட் அட்டாக் குறையும், ஸ்ட்ரோக் குறையும், அண்டு அந்த மாதிரி பிபி வர்றது குறையும். நிறையா வியாதிகள் வந்து இந்த செக்ஸ் நேச்சுரல் செக்ஸ் வந்து ரத்த ஓட்டம் விரிவடைச்சு எல்லா விதத்துலேயும் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், ரொம்ப நல்லது. ஆனால் பெண்களுக்கும் அதே மாதிரி எவ்ரி திங் சேம் திங் வாட் ஹேப்பன்ஸ் டு மேன் அண்ட் ஷி கோஸ் டு த ஆர்கசம், ஆல் நல்ல ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது, என்டார்ஃபின் சொல்லுவோம். அது வந்து நம்மளை வந்து வி ஃபீல் வெரி ஹாப்பி, வி ஃபீல் வெரி பீஸ்ஃபுல், வெரி குட், அண்ட் லைக் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி முடியும். தென் போத் ரெண்டு பேரும் நல்லா தூங்குவாங்க. பட் டெய்லி வச்சுக்கிறது அதனால் தப்பு கிடையாது. என்னென்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் லேடிக்கு வரலாம் கொஞ்சம், அந்த மாதிரி சம் அந்த மென்னுக்கு ஏதான அந்த எண்ட் ஆஃப் த ஆர்கனில் ஏதான இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து இட்ல எக்ஸ்சேஞ்ச், ரெண்டு பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இட்ஸ் எ ஹெல்த்தி, அதனால் தப்பு கிடையாது. நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஃபீலிங், குட் ஹார்மோன்ஸ் வெளியில் வருது, நல்லா தூங்குவீங்க, நல்லா குழந்தையும் பண்ணுவீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஓகேயா? ஸோ ஹாவ் செக்ஸ் எக்ரி டே இஃப் யூ ஃபீல் லைக், வச்சுக்கோங்க, நல்ல தப்பு கிடையாது. வேதல் ஒன்லி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் வரும் இந்த லேடிக்கு, ஆனால் பிள்ளை வெளியில் போக நேரிட்டால் அதனால் சில கெட்ட வியாதிகள் வரலாம். அவ்வளோதான். ஓகே.